வெல்கம் டு தமிழ் சினிவுட். காப்பே நரசிங்கம் திரைப்படம் 2020 வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற ஓடிடி படமாக இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட இயக்குனரான விருமாண்டி அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தோட பூஜை நேர்த்தி போட்டிருக்காங்க. இந்த படத்தில் விருமாண்டி அவர்கள் இயக்கத்தில் சசிகுமார் அவர்கள் நடிக்கிறாங்க. ஜிப்ரான் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோடைய மற்ற அப்டேட் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும். இந்த படத்தோட ஷூட்டிங்கும் கூடிய சீக்கிரமாக தொடங்க போகிறதா படக்குழு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. வெற்றிமாறன் அவர்கள் அடுத்த படமாக சூரிய அவர்களை ஹீரோவாக வச்சு விஜய் சேதுபதி முக்கிய ரோலில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தற்போது ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை ஃபுல்லாகவே ஐஃபோனில் ஷூட் பண்ணுறாங்களாம். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே வந்து முதல் ஐஃபோனில் ஷூட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது படத்தோடைய செலவை குறைக்கிறதுக்காக வந்து ஐஃபோனில் இந்த படம் வந்து ஷூட் ஆகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஜீவா அருண்நிதி ஹீரோவாக பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் களத்தில் சந்திப்போம். இந்த திரைப்படம் கொரோனாவால் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடக்கு. இந்த திரைப்படத்தில் மஞ்சிமா மோகன் மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. ராஜசேகர் இந்த படத்தில் இயக்கியிருக்காங்க. யுவன் சங்கர் அதை இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பாடல்கள் இன்னைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுதா. மேலும் இந்த படம் வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி தியேட்டரில் நேரடியாக ரிலீஸ் ஆகிறதா படக்குழு தரப்பு என்று சொல்லியிருக்காங்க. மாநாடு திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நேத்திலேருந்து படக்குழு தொடங்கியிருக்காங்க. மாநாடு திரைப்படம் லாக்டவுனால ரொம்ப கிடப்பில் கிடந்து தற்போது சிம்பு அவர்கள் ரொம்ப தீயாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாண்டிச்சேரியில இந்த திரைப்படத்தோட 80% படப்பிடிப்பு முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 20% படப்பிடிப்பை இந்த மாதத்துக்குள்ளேயே வந்து எடுத்து முடிச்சிருவாங்களாம். ஸோ இந்த திரைப்படம் சம்மரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த திரைப்படம் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் சிம்பு அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் பல முக்கிய பிரபலங்களும் வந்து நடிக்கிறாங்க. மேலும் இந்த திரைப்படத்துக்கு யுவன் ராஜா அவர்கள் இசையமைக்கிறாங்க. இந்த திரைப்படம் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமா உருவாகிட்டு இருக்கு. ஹை பட்ஜெட் படமா சிம்பு அவர்கள் கெரியர்லேயே இந்த திரைப்படம் இருக்க போகுது. சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்தபடியாக அயலான் திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ராகுல் பிரீத்தி சிங் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் படக்குழு சேர்ந்து ஒரு இமேஜ் போட்டு இந்த வீக்கில் அவங்களுடைய ஷூட்டிங் போர்ஷன் முடியுதான். ஸோ அயலான் திரைப்படமும் இந்த மாதத்துக்குள்ளே வந்து முடிய போகிறதா சொல்கிறாங்க. மேலும் அயலான் படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் இருக்கதா சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. மேலும் அயலான் திரைப்படத்தில் 2500 சிஜி ஷாட் இருக்கான். ஸோ ஒரு இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிஜி ஷாட் உள்ள ஒரு படம் வந்து இந்த படமாக தான் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக அதிக நாட்கள் ஆகும். ஏன்னா இவ்வளோ சிஜி ஷாட் ஒர்க் பண்ணவே வந்து ஒரு 5லேருந்து 6 மாதங்கள் தேவைப்படும். ஸோ பிப்ரவரியில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சு அதற்கப்புறம் 5 மாதம் வந்து எடிட்டிங் ஒர்க்கெலாம் போய் அதற்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ 2021 இறுதியில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாச திரைப்படம் ரிலீஸ் ஆகி பல சாதனைகள் வேர்ல்டு லெவலையும் உள்ளூர்களையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வேளையில் தமிழ்நாட்டில் மட்டும் மாச திரைப்படம் ரிலீஸ் ஆன 7 நாட்களில் 100 கோடி வசூல் செஞ்சிருச்சான். ஸோ இதற்கு முன்னாடி விஜய் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் 100 கோடி வசூல் செய்தாலும் மாசு திரைப்படம் தான் வெறும் 7 நாளில் 100 கோடி வசூல் செய்த திரைப்படமாக இருக்குது. ஸோ தமிழில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே 7 நாட்களில் 100 கோடி வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னாலும் அது மாசல் தான். ஸோ மாச திரைப்படத்தோடைய வசூல் 50% ஆக்குபென்சிலே வந்து இவ்வளோ சாதனைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக 100% ஆக்குபென்சினா கண்டிப்பாக வேறு லெவலில் சம்பவம் பண்ணும். மேலும் மாச திரைப்படம் இதற்கப்புறம் வரக்கூடிய எல்லா வசூலுமே ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. ஸோ மாச திரைப்படம் போட்ட காசை பெரும் 7 நாட்களில் தமிழ்நாட்டிலையும் சரி, அதே போல் ஆந்திரா, கர்நாடகா, நார்த் இந்தியாவிலும் மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுத்த படமாக இந்த திரைப்படம் இருக்குது. ஸோ மாச திரைப்படத்துடைய மாசான வெற்றியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மேலும் இந்த வீடியோவில் உள்ள படங்களில் நீங்கள் இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப ஏராக வெயிட் பண்ணுறீங்க அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த திரைப்படத்தினால் லைக் சேர்க்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சினிமா அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.